வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு ஒரு ஜாதகருடைய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அது எப்போது சரியாகும் அது மாதிரி என்னோட மருத்துவ முறை சரிதானா அதே மாதிரி அவர் வந்து வேற ஏதாட்டி மருத்துவம் எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது அவரோட பிறப்பு லக்னம் வந்து கன்னியா லக்னம் தற்போது ஏஎல்பி அவருக்கு தனுர் லக்னம் ஏஎல்பி தனுர் லக்னம் மகரத்தில் குரு மேஷத்தில் ராகு ரிஷபத்தில் சந்திரன் கடகராசியில் சுக்ரன் சிம்ம ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் துலாம் ராசியில் சனி கேது எல்பி நட்சத்திர புள்ளி வந்து அவருக்கு பூராடம் நான்காம் பாதம் இயங்கின்றிருக்கு பூராடம் நான்கு அப்படிங்கிறது டி நைன் ஏ இல்பிக்கு பனிரெண்டாம் இடத்தில் டி நைன் வந்து அவருக்கு இயங்கின் இருக்கு இப்ப ஜாதகருடைய கேள்வி என்னன்னா தன்னோட நோய் பற்றிய கேள்வி பூராடம் நான்கு அப்படிங்கிறதுனால நோய் அது வெற்றி பெறுமா அது சரியாகுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஆறும் எட்டும் பரிவர்த்தனை ஆறாம் அதிபதி சுக்கரனும் அஷ்டமாதிபதி சந்திரனும் இருவரும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து நோய் வந்து நிரந்தரம் கிடையாது தற்காலிகமாக கோச்சார கிரகங்களால் வந்த நோய் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இது வந்து தீர்க்கக்கூடியதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தீர்க்கக்கூடியது இவங்களோட முயற்சி அதே மாதிரி இவங்களோட மருத்துவமனை முறையை மாற்றினால் சரியாகும் அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு சொன்னோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடுப்புக்கு கீழே ஒரு மூணு மாதமாக நான்கு மாதமாக கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது நடக்கிறதுக்கு கூட முடியல செயல்பாடு இல்லாமல் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கொஞ்சம் அவுட் சைட் போயிட்டு வரும்போது ஏதோ பிரச்சனையாகி நரம்பு பிரச்சனைகள் மூலம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகருக்கு சொன்னோம் ஏன்னா இந்த ஜாதகருக்கு வந்து ஆறாம் இடத்தில் சந்திரன் வாங்கினது செவ்வாய் சாரமும் சுக்ரன் வாங்கியது புதன் சாரமும் ஸோ இவருக்கு வந்து பிளட்டில் நரம்பு பிரச்சனை இரத்தத்தில் நரம்பு கோர்த்து அந்த இடுப்புக்கு கீழே செயல்பாடுகள் வந்து இல்லாமல் இருந்தது அதை சரி பண்ணிக்கக்கூடியது தான் ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி உச்சஸ்தானத்தில் இருக்கிறார் உச்ச வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் சனி பகவான் அதே மாதிரி கேது கோச்சார கிரகங்கள் அவங்களுக்கு தற்போது அனுகூலமான சூழ்நிலையில் இருக்கிறது அதே மாதிரி விரையாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ஒம்போதாம் இடத்தில் இருந்தாலும் தன்னோட நான்காம் பார்வையாக விரயஸ்தானத்தையே பார்க்குறாரு ஸோ அவருக்கு கொஞ்சம் சேர்த்து வைத்த பணங்கள் கொஞ்சம் நிறைய செலவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த ஜாதகர் எனக்கு இந்த நோய் தீருமா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது அப்போ அவர்கிட்ட சொன்னோம் நீங்கள் வந்து எடுத்துக்கிற மருத்துவ முறையை கொஞ்சம் மாற்றுங்க உங்களுக்கு வந்து எண்ணெய் மருத்துவ முறை பழைய காலத்து மருத்துவமனைன்னு சொல்லுவோம் நம்ம அந்த ஆயில் ட்ரீட்மெண்ட்டு நீவி விடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மருத்துவமனை எடுத்துக்கும் போது உங்களுக்கு உண்டான குறைபாடுகள் நீங்கும் அப்படிங்கிறதையும் அந்த ஜாதகருக்கு சொன்னோம் அந்த ஜாதகர் அதை இப்போ செய்து கொண்டு இருக்கிறார் பத்து நாள் ஆகிவிட்டது இந்த ஜாதகம் வந்து அவருக்கு பலன் கூறி சொன்ன அன்னைக்கே அவர் வந்து அந்த மருத்துவ முறையை ஆரம்பிச்சிட்டாரு இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி நடந்துருந்தவர் தற்போது நல்ல நிலையில் நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னார் இந்த மாதிரி நம்ம வந்து ஏஎல்பி முறையில் வந்து எளிமையா இது தீர்க்கக்கூடிய நோய்தான் இதற்கு இந்த மாதிரி பரிகாரம் சொல்லலாம் இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக வந்து எடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் இதை எங்களுக்கு சொல்லி கொடுத்த எங்கள் குருநாதர் பொது உடைமூர்த்தி மூர்த்தி சார் அவங்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இதுபோல ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம் நன்றி